இதே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வைத்து அத்வானியை முன்னிறுத்துறப்ப அத்வானி தோத்தாருங்க, நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறது, லோக்கலில் சாராய ஆலைக்கு சொந்தமாக ஓட்டிக்கிறது. பப்ளிக்கு கிட்ட கதை விடுறதுக்கு கட்டுக்கதைகளுக்கு இந்த சித்தாந்தம் போகும். மோடின்ற பேரை உச்சரிக்கிறேன், அமித்ஷா மகன் ஜெய்ஷா எவ்வாறு பேர் பணம் வந்து சொல்லிட்டு ஒரு 30 நாள் 40 நாள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுங்க. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், சித்தாந்தத்தை அமல்படுத்துறாங்க பேர், அவங்க கிட்டதான் அதிகமான பிரச்சனை. வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனைனா நம்ம யாரை சப்போர்ட் பண்ணால், மோடியை தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மோடி ஒரு இண்டிவிஜுவல், ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு சித்தாந்தம். மோடி இவ்வளோ பண்ணக்கூடிய மோடியினுடைய இந்த அளவுக்கான அரசகத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியே ஆர்எஸ்எஸ் தான், அதுதான் அவர் இந்த அளவுக்கு போயிட்டு வச்சு அப்படின்னும் போது அது பல மோடி உருவாக்கும். பட் இங்கே ஒரு சிங்கிள் மோடி தான் அப்படின்னு போது நம்ம ஸ்டாண்டை தப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மணிப்பூர் பிரச்சனை வந்து மோகன் பாபு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா குஜராத்தில் நடந்த பெரிய பிரச்சனை தாண்டி இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அவருக்கு பிரச்சனைனா மோடி தன்னை எதையும் கேட்டு செய்ய மாட்டேங்கிறாரு, தன் நாலேஜுக்கு எதையும் தன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் பிரச்சனை தவிர, மற்றபடி மோடியின் மீது அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவர் ஆட்சி நடத்துகிற விதத்தின் மீது எந்த விதமான கவலையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவதுங்க, சித்தாந்தம் பெருசா இல்லை தனிப்பட்ட ஆள் பெருசா அப்படின்றதான் இங்கே பிரச்சனை. மோடி என்பவர் சித்தாந்தத்தை தாண்டி போயிட்டதுனால அந்த சித்தாந்தவாதிகளை மோடி அவர்களை இறக்கணும்னு பார்க்குறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு நாக்கு தான் வலிக்கணும். ஒரு சித்தாந்தம் இருக்கும், சித்தாந்தம் திராவிட சித்தாந்தன்றது இருந்துச்சு. அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு உயிர் கொடுத்து அதை ஹீரோவாக்கி அதை வலிமையாக்கி அதை நாடு முழுவதும் பரப்புனது அறிஞர் அண்ணா. எல்லா சித்தாந்தமும் இருக்கும், ஆனால் அந்த சித்தாந்தத்தை ஒரு கரெக்டான ஆள் அதை எடுத்து முன்னெடுத்து அது ஒரு தலைவராக அதுலேருந்து வரலனா அந்த சித்தாந்தம் படுத்த படிக்க தூங்கிட்டு தான் இருக்கும். இந்த நாட்டில் சித்தாந்தத்துக்கும் சித்தாந்தம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. இந்த நாட்டில் தைரியமாக அரசியல் பண்ணுறவங்களுக்கு தான் பஞ்சம். அப்படி பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை விட இன்றைக்கி மோடி என்ற தனிநபர் பெரிய ஆளாக போயிட்டார். அது போயிட்ட காரணத்தினால தான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற தலைவர்கள் ஐயோ அம்மா அப்பானே இப்போ புலம்பி பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இதே மோடி அவர்களை வளர்த்து விட்டது ஆர்எஸ்எஸ் தான். மோடி வந்து ஆர்எஸ்எஸ் கை கட்டி தூக்கி விடலைனா இவர் வந்து அத்வானி கூட வண்டியில் போயிட்டு வந்திருப்பார், அவ்வளோதான். அத்வானியையே தூக்கி ஓரம் கட்டுற அளவுக்குலாம் இவருக்கு வந்திருக்காது. ஏறி வந்த ஏரியை எட்டு ஒதுக்கிற அளவுக்கு தன்மை படைத்தவராக மாறிவிட்டார் மோடி. அதனால தான் பிரச்சனை. மற்றபடி இந்த சித்தாந்தத்தை பற்றி பேசுபவர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் என்னென்னா, அவங்க சேர்ந்துருக்கிற ஒரு கட்சியில் ஒரு சித்தாந்தம் இருக்கும், அந்த சித்தாந்தத்தில் 1008 ஓட்டம் இருக்கும், அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேச்சு பேசுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாட்டிலோட மிகப்பெரிய பிரச்சனை ஆர்எஸ்எஸ் பெரிய பிரச்சனையா மோடி பெரிய பிரச்சனையா? என்னால் கண்ணை மூடிட்டு தெளிவாக சொல்ல முடியும், மோடி தான் பிரச்சனை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தால் ஒரு தலைவர் வருவார், ஆட்சி வருவார், அது வர்றதுக்கு லேட் ஆகும். ஆர்எஸ்எஸ்னால் வந்து டிமானிட்டைசேஷன் உடனே வரல. மோடின்ற ஒரு தனிப்பட்ட நபர், அவர் சிந்தனையில் அவர்கிட்ட யாரோ சொல்லி மூளை செலவை செய்து இது சிறப்பானதுன்னு சொன்னதுனாலேயோ, இல்லை பணத்தை பதுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேணுன்ற பணத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு மற்றவங்கெல்லாம் மாட்டினா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வேற எதனா மறைமுகமாக பண்ணாங்களான்றது எனக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காடு மன்றத்தில் இருந்த பொழுதே நியாயமான தரவுகள் சரியாக வராமல் அந்த வழக்கே இழுத்துக்கிட்டு இருந்தது. கோர்ட்டு கேட்ட கேள்விக்கே சரியாக பதில் வர. அடுத்து எலக்டோரல் பாண்டு வர. எலக்டோரல் பாண்டில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பார்த்துட்டு எல்லா பெரிய கட்சி போய் காசு கொடுத்தாங்களா, இல்லை மோடி ரைடு விடுவார்னு பயந்து போய் காசு கொடுத்தாங்களா? ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் வந்து பாண்டில் பணம் கொடுத்துருக்குறாங்கல்ல, ஏன் கொடுத்தாங்க? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிடிச்சி கொடுத்தாங்களா, இல்லை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பயந்து கொடுத்தாங்களா? மோடின்ற தனிப்பட்ட நபர் அவர்கள் பிரதமர் அவர்களோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுன்றது தான் பயந்து போய் கொடுத்தாங்க. அப்போ இது எல்லாமே பார்க்கும்பொழுது சித்தாந்தன்றது எல்லா காலத்திலையும் எல்லாத்துலையும் இருக்கும், அதை யார் எடுத்து எப்படி கையாளுறாங்கன்றது முக்கியம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து மக்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஆர்எஸ்எஸ்ன்றது நீங்கள் அப்புறமா கூட ஒரு உதாரணம் உங்களுக்கு தான் இப்படி வச்சுக்கோமே. இப்போ வந்து மோடியினுடைய நிர்வாக குளறுபடி இது பெருசா அல்லது அவர் வச்சிருக்க சித்தாந்தம் பெருசா? இப்போ வந்து அந்த நிர்வாக குளறுபடி தான் பெருசாக இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, எலக்ட்ரல் பாண்டை குறிப்பிடுறீங்க, இந்த மாதிரி பல விஷயத்தை குறிப்பிடுறீங்க. இப்போ நாளைக்கு ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு உதாரணம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, மோடியை அந்த இடத்துல அகட்டிட்டாங்க, அகட்டிட்டு யோகி ஆதித்யநாத்தையோ அல்லது நிதின் கட்கரியோ யாராவது எக்ஸ்ஆர் ஒய்யோ கொண்டு வந்து அங்கே வைக்கிறான்னு வச்சுப்பேன். அவர் வந்ததுக்கு பிறகு அவர் வரும்போது என்ன, அவர் யாருக்கு பேக்ரவுண்ட் பெரிய இல்லை தெரியும், ஒரு ஸ்டேட் லெவலில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியும், அவ்வளோதான். பட் வந்ததுக்கு பிறகு மோடியோட பன்மடங்கு ரொம்ப மோசமான நபர்களாக மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு எது பிரச்சனை தெரியும்? சரி, இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வராரு, இந்திரா காந்தி மாதிரி எமர்ஜென்சி கொண்டு வராங்க, உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சரி, அதிமுகவோட சித்தாந்தம் என்ன? அறிஞர் அண்ணாவை ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான்.
அதிமுகவில் எந்த தப்பும் இல்லை, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் சுற்றுறாங்களே, அப்போ அது கரெக்டாக? சித்தாந்தன்றது ஒரு ஒரு புத்தகம், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு. அதை யார் எடுத்து எப்படி கையால் ஆள்றாங்கன்றது தான் பிரச்சனை இங்கே. அப்போ அதனால் இப்போ நாளைக்கு வந்து இப்போ மோடி இல்லை பிஜேபி இருக்குன்னா, இதே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வைத்து அத்வானியை முன்னிறுத்துறப்போ அத்வானி தோத்தாருங்க. இதே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வாஜ்பாய் கிட்டே இருந்தது, அன்றைக்கி அது வந்து வாஜ்பாய் மோசமான ஆளாக இல்லை. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, சித்தாந்தன்றது அவ்வளோ டேஞ்சர் கிடையாது. தனிப்பட்ட நபர்கள் தான் ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சித்தாந்தன்றது கலந்த எல்லா காலத்திலும் ஈடுபட்ட நபர்கள் வருவாங்க போவாங்க சார். சித்தாந்தம் அப்படிங்கிறது அது வந்து உயிர்ப்பட எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சார். இப்போ இவ்வளோ பெரிய அட்ராசிட்டிக்கு காரணம் வந்து மோடியோட சித்தாந்தம் இந்த அளவில் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதாவது இது வந்து எப்படின்னா, அதாவது இப்போ ஆர்எஸ்எஸோட கொள்கை சித்தாந்தம் இருக்குங்க, அது வந்து ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அந்த தலைவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த சித்தாந்தம் தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சித்தாந்தத்துக்கு வேலையே கிடையாது. இப்போ மோடின்றவர் தோற்று போயிருந்தா இந்த பாரதிய நாய சமிதா அந்த இன்னொரு ஒரு திட்டம் அந்த அந்த மூன்று சட்டமே வந்திருக்காது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் வந்து விவசாயிகளுக்கு எதிராக வந்து மூன்று மசோதாக்கள் நீங்கள் போடுங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, புரியுதுங்களா? ஆர்எஸ்எஸோட சித்தாந்தன்றது இந்துத்துவா, எல்லாரையும் இந்துக்கள் ஆக்கணும்ன்றது அவங்க சொல்றது. விவசாயி கொள்முதல் பரிசுல ஆர்எஸ்எஸ்க்கு வந்து எதுவும் ஒன்றும் பெருசா இல்ல. கரெக்ட் சார். இப்போ விவசாய சம்பந்தமா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் எதுவும் இல்லை, ஆனா காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து நீக்கணும்னு சொல்லிருக்கு. எங்க இருந்து வருதுன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த சித்தாந்த ரீதியா பேசும்போதுதான் ஊழல் பண்ற மற்ற மாநில கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால சுவாசம் பண்ண முடியும். நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றது, லோக்கல்ல சாராய ஆலைக்கு சொந்தமா இவர்கள் தவறுகளை மறைத்து விட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு வசதியா இருக்கு. எல்லா தவறுகளையும் அந்த சித்தாந்தன்ற போர்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நான் மாட்டுக்கிறது இல்ல, அது இல்லன்ற நான். இப்ப என்ன நான் என்ன விஷயம் வைக்கிறேன்னா, இப்ப இங்க என்னன்னா, இப்ப மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நடக்கிற அந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம திரும்ப திரும்ப என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இப்ப எல்லா பிரச்சனைக்கு காரணம் மோடின்ற ஒரு தனிநபர் தான் அவனுக்கு காரணமா தெரியறாரு. அவர் அந்த அகற்றப்பட்டாலும் நாளைக்கு அந்த இடத்துல வேற யாரால வந்தாலும் மோடியால் உருவான அந்த டேமேஜும் அந்த கிரவுண்ட் லெவலில் ஏற்பட்ட தாக்கமும் அது வந்து இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு நிவர்த்தி ஆகாது, சரியாகாது அப்படின்ற விஷயத்த முன் வைக்கிறாங்க. இதை நீங்கள் அது கரெக்டு தான். இப்போ அவர் பண்ணி வச்சிருக்கிற பாதிப்பு என்னன்னா, அங்கங்கே ஆர்எஸ்எஸ் காரர்களை போய் கொண்டு போய் போட்டிருக்கிறாரு. அவருக்கு வேண்டப்பட்டவர்களை அதாவது நிர்வாகமான இடத்துல நிர்வாக ரீதியாக மட்டும் இல்லை சார், மக்களே கம்யூனியில் ஆகிட்டாங்க. இப்போ மக்களே வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் நம்ம பேசிட்டு நேரம் இந்த சம்பவம் ராஜஸ்தானில் நினைக்கிறேன், எலுமிச்சப்பழம் ஏற்றிட்டு போனான் லாரி, அந்த லாரியில் பசு தான் கடத்திட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த லாரி ஓட்டம் அந்த கிளீனரும் ஒரு பத்து பேர் போட்டு வெளு வெளு வெளுன்னு விழுக்கிறாங்க, நடு ரோட்டில் போட்டு விழுக்கிறாங்க. இது என்னன்னா, இது என்ன கல்ச்சர், இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கோ? அங்கே இங்கே வந்து அவர் வந்து நிர்வாக ரீதி என்ன அடிக்கிற வர நிர்வாக ரீதி அரசு நிர்வாகத்தில் இருக்கிற நபர் கிடையாது. அவங்க சாதாரணமாக இந்த இன்ஃப்ளூன்ஸில் அதாவது இந்துத்துவ இன்ஃப்ளூன்ஸில் ஈல்டானவங்க, அவங்க பண்ணக்கூடிய அந்த தாக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஜெக்டை பெருசாக்குற அந்த நபரை ஃபஸ்ட்டு பாதிப்புக்குள்ளாகும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சித்தாந்தத்துக்கு போகணும். நீங்கள் அந்த ஆளை தொட்டு பார்க்க முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் சும்மா ஆர்எஸ்எஸ் மொழிகை ஆர்எஸ்எஸ் ஏங்க மோடின்ற பேரை உச்சரிக்க நிறைய பேர் பயப்படுறாங்க. எத்தனை தனிப்பட்ட வழக்குகள் காங்கிரஸ் கட்சியோ இல்லை திமுகவோ பிஜேபி மேலே தொடர்ந்துருக்குறீங்க, உச்சநீதிமன்றத்திலையோ இல்லை உயர்நீதிமன்றத்திலையோ இல்லை வேறு எதனா வழக்காடு மன்றத்தில். பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல வந்து இந்த ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல இந்த மக்கள் பணத்தை விரயம் பண்ணியிருக்காங்க, எத்தனை வழக்குகள் நீங்கள் பதியப்பட்டிருக்கீங்க. சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறீங்க. அந்த சித்தாந்தவாதத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாஜக தலைவர்கள் மீது ஏன் நீங்கள் வந்து கேஸ் போடல? சரி, மாநில கட்சிகள் நீங்கள் ஒரு சில இடத்துலலாம் ஆட்சி இருக்கிறீங்களே, எத்தனை பிஜேபி லீடர் மேலே நீங்கள் கேஸ் போட்டு ஊழல் கேஸ் போட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட் போலீஸ் ஏன் தூங்குது, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ பப்ளிக்கு கிட்ட கதை விடுறதுக்கு கட்டுக்கதைகளுக்கு இந்த சித்தாந்த போர் சித்தாந்த சண்டை அடிப்படையில் என்ன பண்ணுறது, இங்கே பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கே ஐயா நிதின் கட்கரியை பார்த்தா வணக்கம் வைக்கிறது, ராஜா சிங் பார்த்தா வாங்கஜி போங்கஜின்றது, அப்புறம் அமித்ஷாஜி நட்டாஜி கிட்டே போய் லெட்டர் கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஃபண்டு கேட்டோம் அதனால் லெட்டர் கொடுத்தோம். ஏன் கேளுங்களேன், அமித்ஷா மகன் ஜெய்ஷாக்கு எவ்வாறு இவர் பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஏன் ஒரு 30 நாள் 40 நாள் தொடர் போராட்டம் பண்ணுங்கள். கிரிக்கெட் ஸ்டேடியம் வரும்போதெல்லாம் அந்தந்த எதிர்கட்சி மாநிலத்திலலாம் இருக்கலாம், கேள்வி கேளுங்கள், போராட்டம் பண்ணுங்கள். எதனால் ஒரு வழக்கு யாரா தொடர்ந்தீங்க? எதுவுமே பண்ணலையே. அதான் நீ இடன்பாக் வந்துட்டு கொடுத்ததுக்கு நீ செபி நோட்டீஸ் கொடுத்தப்பா இடன்பாக் சொல்கிறா நான் ஊரில் கிடையாது வச்சுலையாப்பா, நீ எப்படிப்பா எனக்கு கொடுப்ப நோட்டீஸு, நீ யார் நீ அப்படின்னு கேட்டுருக்கிறாப்பில்ல இடன்பாக். நீங்களாம் என்ன பண்ணீங்க, நீங்கள் எதனா ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்தீங்களா, இதை பற்றி பேசுனீங்க, பத்திரிகையாளர்கள் சந்திச்சிங்க, இதை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, வேறு என்ன பண்ணீங்க? எங்கனாவது நீங்கள் எங்கனா வழக்கு தொடர்றீங்களா, இல்லை நீங்கள் எதனா அழுத்தம் கொண்டு வரீங்களா, இல்லை உங்கள் மாநில கட்சிகள் மீது மற்ற பாஜக தலைவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பற்றிலாம் எதனா வழக்கு பண்ணி குற்றவாளின்னு நிரூபணம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எதனா பண்ணீங்களா? வெறும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கொள்கையே பேசி
பேசி பேசி ஏமாத்துற வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பேசுறது அப்புறம் பேசிக்கலாம். கொள்கை மான்கள் நிறைய பேர் வருவாங்க பேசுறதுக்கு, நடவடிக்கை எங்க? இப்போ திமுக ஐயா, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊழல்வாதி, குற்றவாளி அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. ஹைவே துறையில் அவர் வந்து கான்ட்ராக்டர் நெருங்கின உறவினருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தது திமுக. பிஜேபி ஆளுகின்ற ஆட்சியாக இருந்த பொழுது கூட்டணியில் இருந்தாலும் அவரோட சொத்துக்கள் அவரோட இடத்துல ரெய்டு விட்டாங்க, அதாவது மத்திய விசாரணை மூலமாக ரெய்டு விட்டாங்க. சித்தாந்தம் என்ன வேணால் இருந்துன்னு போட்டோம், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் திமுக. நான் கேட்குறது நடவடிக்கை எங்க? அதிமுகவுக்கு சித்தாந்தம் பிரச்சனை இருக்கா? இல்லை. அண்ணா பேரை சொல்லி தப்பிச்சுக்கோங்க. என்ன அவங்க கொள்கைனா, அண்ணா அவன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அம்மா அதை பற்றி பண்ணிட்டு போயிருக்காங்க, புரட்சித் தலைவர் பாட்டு பாடியிருக்கிறாரு, இதுதான் அதிமுக. திமுக ஐயோ என்னங்க கொள்கைக்கா பிரச்சனை? பெரியார் எப்படி சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? நாங்களாம் அம்பேத்கர்கிட்டேருந்து அப்படியே வந்துட்டோம், அதுக்கப்புறம் அண்ணா கேட்கவே வேணாம், அதுக்கப்புறம் எங்கள் முத்தமிழ் அறிஞர், அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின். கொள்கைக்கு இந்த விளக்கங்களுக்கு எதனா பஞ்சம் இருக்கா? இல்லை. பிஜேபி வாங்க, என்னங்க பேசிட்டீங்க? இந்தியா இன்றைக்கி ஒளிந்து அப்படியே தூக்கி அமெரிக்காவே பார்த்து பயப்படுற அளவு இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் கொள்கை தான். சாமியை வந்து அங்கேருந்து பரமாத்மா காத்துக்கிட்டு இருக்காரு, பரமாத்மா சொல்லி தான் டிமானிட்டைசேஷன் போட்டாங்களா இல்லையான்ற அளவு ராகுல் காந்தியை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே எங்கன்னா கொள்கையில் ஓட்டம் இருக்குதா இல்லை கொள்கையில் பற்றாக்குறை இருக்கா? தனிப்பட்ட நபர்கள் மீது பற்றாக்குறை இருக்குது, தனிப்பட்ட நபர்கள் மீது ஒழுக்கமான ஒரு அரசியல் தன்மை இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் இவர்கள் எல்லாம் கொள்கை பின்னாடி போயிட்டு பொதுமக்களையும் ஓட்டு போடுறவங்களையும் வந்து இவங்க பட்டநாமம் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கொள்கைலாம் அப்புறமா பேசலாம். பட் சரி, வள்ளுவர் படத்தை வைக்கிறீங்க, ஐயன் திருவள்ளுவனுக்கு காவியில் யாரனா போட்டால் ஐயோ தம்மா தப்பான்னு கதறீங்க. ஐயா திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள் பிரகாரம் தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? அந்த மாதிரி தான் மாண்புமிகு ஆட்சி, மாட்சியான ஆட்சி தான் அதிமுகவை திமுகவை இங்கே நடக்குதா? அப்போ பேசுறது சும்மா கொள்கை, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், தங்க கடத்தல் பண்ணுறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் திருடி விற்கிறவங்க, இடத்த மடத்துறவங்களெல்லாம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி கூட வந்துட்டு கட்சியில் சேர்த்து எஃப்ஐஆர் வாங்கினவங்க, கல்வெட்டு ரவி, அதுக்கப்புறம் படப்பகுணா, இவங்கெல்லாம் யார்? சுதந்திர போராட்ட தியாகிகளை. இவங்களுக்கு ஒரு தேசிய கட்சியில் என்னங்க வேலை? யாருங்க கேள்வி கேட்குறது? அப்போலாம் கொள்கை எங்கள் நட்டுக்கு நாண்டுக்கிட்டு போதா? கொள்கைன்றது நம்மளை மாதிரி மக்களை ஓட்டு போடுறவங்கள சொல்லி அப்படியே பண்ணுறது. இதனால தான் ரஜினி அவர்கள் அப்பா கொள்கை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஓடி, ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணும், அவருக்கு கொள்கை பிரச்சனைலாம் இல்லை. இவருக்கும் வணக்கம் வைக்கணும், இவருக்கும் வணக்கம் வைக்கணும், இவருக்கும் வணக்கம் வச்சு அவர் படத்துக்கு ஒரு 100-150 கோடி வசூல் பண்ணிக்கணும், அதுதான். அப்போ அடிப்படையில் இவர்கள் பண்ணுற அந்த அரசியல் புரியுது. எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சார், நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருக்குது, பாஜக இருக்குது, ரெண்டுத்துக்கு நீங்கள் வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க? ரெண்டுமே நிர்வாக ரீதியாக தவறு செய்யக்கூடிய கட்சிகள் அப்படின்ற அளவு தான் பார்க்குறீங்களா? அவங்களோட கொள்கையோ அதை பார்த்து இந்த ஜிஎஸ்டி யார் திணிச்சது, ஆதார் யார் திணிச்சது, நீட்டை யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். அதை அதை விட வேகமாக மக்கள் மீட்டை திணிச்சது, மக்களை பாதிப்புக்குள்ளானவங்க யார்? பிஜேபி. லட்சத்தீவு இப்போ வந்து கொடுத்துட்டாங்க, சாரி நம்ம இது கட்சத்தீவை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற பிரச்சனைலாம் வருது. சரி, கட்சத்தீவை கொடுத்துட்டாங்கன்னு இம்மாந்தோறும் பேச தெரியுது. இன்றைக்கி இந்திய தலைவர் பிஜேபி தலைவர்களுக்கெல்லாம் ஏன் வந்து அந்த கட்சத்தீவை மீட்டுறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? முதலமைச்சர் கடிதம் கூட எழுதினாரு, ஏன் இப்போ தீர்வு எங்கே இருக்குது? இப்போ கொள்கை ரீதியாக சொல்லிட்டு அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தீர்வு எங்கே? அப்போது சர்வதேச அளவுலேயும் தீர்வு கிடையாது, உள்ளூரில் இருக்க பிரச்சனையும் தீர்வு கிடையாது, எதுக்குமே தீர்வு கிடையாது. அப்போது இங்கே இவங்கெல்லாம் வந்து, அதாவது குஜராத்தினுடைய பிரதமராக முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நாட்டினுடைய அந்த 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 மாநிலத்தோட சிங்க குட்டிகளையோ நான் கொடுக்க மாட்டேன், இது வந்து குஜராத் ப்ரைடு, நான் எதுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்துக்கு மத்திய பிரதேசக்கோ மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி பேசினவர் தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஐயா திரு, இன்னைக்கு அதாவது அன்னைக்கு முதலமைச்சர், இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள். அப்போ தன்னுடைய சிங்க இதுவே வந்து, அதாவது எதையுமே வந்து தண்ணி விட்டுருங்க, அந்தந்த நேரத்துக்கு ஏற்றார் ஒரு அரசியல் பிழைப்பு நடத்துகிறார்கள். நான் அதை தான் சொல்ல வரேன். இவர்கள் வந்து கொள்கைவாதிகளோ சித்தாந்தவாதிகளோ, அந்த சித்தாந்தத்தை நான் அழித்திடுவேன், இந்த சித்தாந்தத்தை நான் படுக்க போட்டுருவேன், எங்கள் சித்தாந்தம் தான், நான் வந்து அதை நம்பக்கூடிய ஒரு பத்திரிகை. எனக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ வேறுபாடு எங்கே வருதுன்னா அதுதான். எல்லா சித்தாந்தத்தையும் நம்மளும் படிக்கிறோம், சித்தாந்தத்தால் இங்கே பிரச்சனைன்றது இருக்குது, ஆனால் அதை விட அதிகமாக அந்த சித்தாந்தத்தை அமல்படுத்துகிறாங்க பாரு, அவங்கக்கிட்ட தான் அதிகமான பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொரு இதில் சித்தாந்தமாக நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை கடந்து போகக்கூடாது, ரைட்டுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட இல்லை சித்தாந்தமே கிடையாது, சமூக நீதி அது இதெல்லாம் இருக்குது. வேங்க வயலில் அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ கள்ளசாராய பிரச்சனை என்ன பண்ணாங்க? காட்சிகள் மாறுது, ஆனால் ஆட்சிகள் மாறுது, ஆனால் எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணீங்க?
ஒப்பாரி வைக்கிறதோ இல்லை வந்து குமுறலோ உங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறதை தாண்டி என்ன பண்ணீங்க? நடவடிக்கை உண்டா? உங்கள் சித்தாந்தத்தின் மூலமாக எதனா ஒரு தீர்வு இருக்கா, இல்லை அதனால் எதனா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்களா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு தெளிவான விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. நான் மாற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லலை. இப்போ அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய எதிர்கால அரசியல் தேவைக்காக அந்த மாநில கட்சியோட அதிகாரத்தில் இருக்கிற கட்சியோட போய் நீர்த்து போயிட்டாங்கிறது மாற்றுக்கருத்தில். ஆனால் நீர்த்து போனவங்க கரெக்டானவங்க அந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய அந்த கொள்கையோ அதனுடைய அடுத்த கேடரோ தொண்டர்களோ அவங்க மீது பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இன்னும் ஏதோ எதிர்பார்ப்பில் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிற மக்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே அந்த கட்சி கூடுவோம்ப்பா, அவங்க வருவாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஐடியாலஜி தானே. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்களே கேள்வி, நீங்களே பதில் சொல்லியிருக்கீங்க. எப்படின்னா தலைவர்கள் மீது தான் பிரச்சனை, அந்த கட்சி தொண்டர்கள் மீது என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. அந்த கொடி பிடிக்கிற தொண்டன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட வேர்வையும் அவரோட தியாகத்தில் தான் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வருது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அந்த தலைவர்களோட அந்த மாறி மாறி போகிற தன்மை இருக்குது பாருங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ கொள்கையில் பிடிப்பு இருக்குன்னா நீங்கள் எப்படி ஒரு ஊழல் கட்சியோட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கிறவங்க எப்படி ஊழல் கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறீங்க? ஊழல் எதிர்கிற கட்சி தானே கம்யூனிஸ்ட் கட்சி. நம்ம உண்டிய குலுக்கி அரசியல் பண்ணாலும் பரவாயில்ல, ஊழல் பண்ணால் நமக்கு வேணாம். சாதி ரீதியான சண்டைகள் வந்தாலும் சாதி ரீதியான கட்சிகளோட நமக்கு கூட்டணி வேணாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சில சாதி ரீதியான வன்முறைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிற ஆட்சியிலேயே நடக்குது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நடந்தது, இன்றைக்கி திமுகவோட இருக்கும்போது அதிகமாக நடந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நாம் கேவாஸ் அந்த தொண்டர்களுக்கு என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, அதனால் அவங்க இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு தொண்டன் போகிற வழியிலே பொதுமக்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. பொதுமக்கள் தன்னிச்சையாக சிந்திக்கலாம் இல்லையா? எனக்கு இருக்கிறது வாக்கு என்னோட அதிகாரம், என்னோட மக்கள் அதிகாரத்துக்கு நான் எதை பயன்படுத்தணும் அப்படிப்படுத்தினேன். நான் எதுக்கு போய் ஒரு கொள்கையில் போயிட்டு விழுணும்? அந்த கொள்கை எனக்கு என்ன பண்ணுச்சுன்ற அந்த கேள்வியும் இருக்குல்ல. அப்போ கொள்கையை விட இந்த கொள்கைக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, அவங்களால தான் பிரச்சனை. இப்போ அறிஞர் அண்ணா வந்துட்டு சொன்னார், மது விஷயத்தை வேண்டாம் அதை வந்து இது பண்ணுங்கன்னாரு. குடும்ப அரசியலில் அன்றைக்கி அண்ணாவே விமர்சனம் பண்ணிலாம் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி அண்ணா வழியில் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ உங்கள் கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல அப்புறம் அந்த கொள்கையை எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நாங்கள் வண்டி பொதுமக்கள் வண்டி அதை ஏற்றுக்கணும். இந்த கொள்கையை வச்சு நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கணும். அப்புறம் சனாதனத்துக்கு வரேன், எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அந்த ஒரு கொள்கையை? பிறப்பால் எல்லாரும் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. மக்கள் எங்களுக்கெல்லாம் தலை இல்லையா? தலைக்குள்ளே மூளை இல்லையா? அந்த மூளைக்குள்ளே சிந்தனை இல்லையா? வேர்வை இல்லையா? உழைப்பு இல்லையா? பார்க்கும்போது தெரிஞ்சு நான் ஒரு மனிதர், நீங்கள் ஒரு மனிதர், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னும் பின்னா இருக்கும் அந்த கொள்கையை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அப்போ இந்த கொள்கை என்பது இவங்களெல்லாம் ஒரு அது வந்து ஒரு கட்டமைப்பு, அதை வைத்து அரசியல் பிழப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். ஒரு சிறந்த உரையாடல் சார், விரிவான கருத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.